அனைவருக்கும் வணக்கம். இது சினிமா விகிடன்ஸ் இசை உரையாடல் வித் ஜின்னா. ஸோ மற்றும் ஒரு 90 ஸ்பெஷல் ஷோ இது. இன்றைக்கி என்னுடைய கெஸ்ட் வந்து மதிப்பிற்குரிய திரு வித்யாசாகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இது 30th இயர் இல்லையா சார் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து? ஆமாம். வாழ்த்துக்கள் முதல்ல அதுக்கு. சார், டு ஸ்டார்ட் வித் வந்து எனக்கு வந்து சமீபத்தில் சேராஜ்குமார் சார் இன்டர்வியூ பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க, வந்து அந்த சின்ன பூவை மெல்ல பேசு படத்தோடைய அந்த சாங் கம்போசிஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டக்டராக வந்து அந்த சாங் இருந்தீங்க, ரோமான் சார் கீபோர்டு, மணி சர்மா சார் எல்லாருமே இருந்தாங்கன்ட்டு. அப்போ எல்லாருமே ஒரு 20s அப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் அந்த டைமில் எப்படி இருந்துச்சு சார் எல்லாருமே? அதுக்கப்புறம் 90s கலக்குன ஒரு கம்போசர்ஸ் எல்லாமே அதுக்கப்புறமா அந்த டைமில் அந்த மாதிரி ஒரு வெறி ஒரு வெறி இருக்கும் இல்லையா சாதிக்கணுன்ற? அப்போ அந்த இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க அப்போ? இல்லை, இப்போ வந்து நான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் வந்து கம்போஸ் பண்ணிட்டு இருந்தேன், பேக்ரவுண்ட்ஸ் கம்போஸ் பண்ணுறது எல்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் வந்து இப்போ ரேமான் கீபோர்டு வாசிக்கு வந்தாப்புல, அதுக்கப்புறம் மணி சர்மா எல்லாருமே கீபோர்டு பிளேயர்ஸு. மணி இல்லை, அப்போது ரேமான் தான் இருந்தாப்புல. அந்த படத்துக்கு வந்தாலும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணது நிறைய படத்தில் அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வருவாங்க, அவங்கவுங்கள ஒர்க் பண்ணிவிட்டு போகிறது எல்லாருமே. ஆமாம், ரொம்ப நல்ல ஒரே ஏஜ் குரூப்ன்றதுனால ரொம்ப நட்பு ரீதியாக தான் இருந்தது. வாடா படம்னு தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மாறிடுறது இல்லை. சார், ராபர்ட் ராஜசேகர் சார் அவங்க அந்த காம் அவங்க மூலமாக தான் நீங்கள் அறிமுகம் செய்யப்பட்டீங்க இல்லையா வந்து? ஸோ அது எப்படி சார் இருந்துச்சுன்னா அந்த அதுக்கப்புறம் இப்போ எழில் சார் கூட அவங்களுடைய இதுலேருந்து வந்தவங்க தான், அதுக்கப்புறம் கூட அவங்கள்ட்ட சேர்ந்து நீங்கள் பூவில் 3 படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வாய்ப்பு எப்படி சார் அமைஞ்சது உங்களுக்கு முதல் படம்? ஸோ நான் வந்து நீ உங்களுக்கு தெரிஞ்சது என்ன இசையமைப்பாளர்னா 89 தெரியும், நான் 75 வாசிச்சிட்ருக்கேன் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர். ஆமாம், உங்களுக்கு என்னுடைய இது தெரியாதனால உங்களுக்கு தெரியல. அப்போ ரொம்ப யங்கஸ்ட் பிளேயர் நான் வந்து ரெக்கார்டிங் முதல்ல வாசிக்கும் போது எனக்கு வயசு என்ன 11 இருக்கும். எந்தெந்த கம்போசர்ஸ் கிட்ட சார் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நான் நிறைய ஒர்க் பண்ணது இளையராஜா கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படிங்க? ஆமாம், நான் வந்து கிழக்கே போகின்றில அவரோட நான் ஒர்க் பண்ண முதல் படம், அப்போ எனக்கு 12 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த அனுபவம் வந்து அவர்கிட்ட இவர்கிட்ட ஜாயின் பண்ணும்போது. இப்போது சின்ன பூவே மேலே பேசு இவரோட படும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும்? 23 அதுக்கப்புறம் நம்ம வந்து இசையமைப்பு. அப்போ எனக்கு இந்த பாலைவன சோலைன்னு அவங்க டைரக்ட் பண்ணாங்க படம், அந்த படத்துக்கு நான் வாசிச்சிருந்தேன். அப்போலேருந்து அவங்களுக்கு முதல்ல என்னை பார்க்குறதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ராபர்ட் ராஜசேகருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது, ராபர்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து ஏன்னா அந்த இசைக்குழுலேயே எல்லாருமே வயசானவங்க தான், நான் தான் ரொம்ப சின்ன பையன். அப்போது உட்காந்து வைப்ரோஃபோன் வாசிப்பேன், நான் சந்தூர் வாசிப்பேன், ஒரு 4-5 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன் சின்ன பையன். எப்போவுமே நான் படிச்சுட்ருப்பேன், எனக்கு ரொம்ப புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருந்தது. ரொம்ப படிச்சிட்ருப்பேன்னு பார்த்துட்டு அவங்க ரொம்ப கொஞ்சம் அறிவுபூர்வமாக அவங்க வந்து அணுகி பேசும்போது நல்லா நட்பு ரீதியாக பழகினாங்க. என்னை விட அவங்களுக்கு வயசு ஜாஸ்தி, நான் இருக்கிறதுலே ரொம்ப இளையவன் நான் தான் அந்த இசைக்குழுல. அப்போ எனக்கு பரிச்சயம் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு 4-5 கழித்து அவங்க இந்த படம் எடுக்கும்போது இதுக்கு இசை ராஜ்குமார் யார், இந்த இசைக்கோர்ப்புலாம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் நம்மளுக்கு அப்படின் போது அவங்க தேடும்போது எங்களுடைய ஒரு காமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் அறிமுகப்படுத்தினார். அது மூலமாக அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாகவும் இதனாலும் நான் என்னுடைய திறமையும் பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. ராபர்ட் ராஜசேகர் பிரியும்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்க படத்தை ரெண்டு படத்தையும் நான் தான் பண்ணேன். பூமணம் முதல் படம் ராஜசேகரது பண்ணேன், அதுக்கடுத்தது வந்து இவரது ஒரு படம் பண்ணேன் நான். நீங்கள் 89 வந்தனாலும் வந்து உங்களுக்கு அதாவது அகைன் தெலுங்கு இண்டஸ்ட்ரி போய் நீங்கள் சில படங்கள் பண்ணிட்டு இருந்தேன் உங்களோட கம்பேக்னா வந்து ஜெய் ஹிந்த் 20th இது வந்து 94 இது. சார், அந்த படம் அர்ஜுன் சாரும் உங்களுக்கான காம்பினேஷன், ஏன்னா வந்து தொடர்ந்து அந்த டைமில் வந்து அர்ஜுன் சார் டைரக்ட் பண்ண படங்கள், அடித்த படங்கள், ஸ்டோரி எல்லாத்துலேயுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்து ஜெய் ஹிந்த் பற்றி பேசணும். எனக்கு ஒரு பேட்ரியாட்டிக் சம்மந்தப்பட்ட ஒரு படம், முதல் படம் தாய்மணி, முதல் பாட்டு தாய்மணி கொடின்னு இருக்குது. 5 சாங்ஸும் ஒரு வெரைட்டியாக இருக்கும். வேறு இப்போ கண்ணாயின் செலவுகளை ஆகட்டும், இல்லைன்னா முத்தந்தரையை தேடவாகட்டும், போதை ஏறி போச்சு, எல்லாமே ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். எப்படி சார் அமைஞ்சது, எப்படி அந்த காம்பினேஷன் எப்படி உருவாச்சு உங்களுக்கும் அர்ஜுன் சாருக்கும்? இல்லை, இப்போ வந்து 1989 நான் தொடங்கினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கு படங்கள் சிலது பண்ணேன், நிறைய படம் பண்ணேன் தெலுங்கு, ஒரு 20-25 படம் பண்ணேன். மறுபடியும் தமிழில் வரும்போது அந்த ரீஎன்ட்ரி வந்து இந்த படம் தான். அந்த படம் வந்து ஒரு இடத்துல நாங்கள் கம்போசிங் வச்சுருந்தோம், அந்த கம்போசிங் வந்து அங்கே போய் உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது பாட்டே ஒன்றுமே சரியாக நடக்கலை. ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் பொதுவாக அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, எனக்கு என்னமோ அங்கே தப்பாக இருந்தது. அந்த இடம் வந்து சொன்னேன் அவர்கிட்ட, நம்ம இடம் மாற்றிடுவோம், வேறு எங்கேயாவது போய் கம்போஸ் பண்ணலாம், இந்த இடத்துல வந்து சரியில்லை, வைப்ரேஷன் சரி அப்படியானார். அப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, சரி மாற்றிடுவோன்னாரு. மறுநாள் காலையில் 11 மணிக்கு 10 மணிக்கு தொடங்கினோம் கம்போசிங்கு.
ஒரு 11:30 அஞ்சு பாட்டு நீங்கள் சொன்ன அஞ்சு பாட்டு கம்போசிங் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒரு மணி நேரம் தான், அவ்வளோதான், ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு அந்த பாட்டு. இல்லை அந்த இடம் சரியில்லை, ஏன்னா என்னுடைய நான் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட். ஆக்சுவலாக வந்து என்னுடைய கம்போசிங் ஸ்டைலு, அதாவது நான் ஒர்க் பண்ணுற விதானம் வேறு. அது வந்து அவங்க தப்பாக நினைக்கூடாதுன்றது தான் எனக்கு ஒரு எண்ணமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ நாள்லாம் எடுத்து நான் பாட்டு பண்ணாமல் இருந்ததே கிடையாது. உட்காந்தா பாட்டு வரப்போகுது, உள்ளே இருந்தால் பாட்டு வரும். இப்போ அதுக்கு வந்து வைரமுத்து ஐயா தான் எல்லா பாட்டும் எழுதியிருந்தாங்க. ஸோ கம்போஸ் மூணு பேருமே ஒன்றா தான். இல்லை இல்லை, நாங்கள் கம்போஸ் பண்ணி பாட்டை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட மறுநாள் கூப்பிட்டு அது ஒரு ரெண்டு நாள் அவர் அதுக்கப்புறம் எழுதி எடுத்துன்னு வந்து முடிச்சுட்டோம் அந்த பாட்டு. அது ஒரு நல்ல ஒரு முதல் படி படிக்கல, மறுபடியும் மீண்டும் தமிழில் வர்றதுக்கு இருந்தது. அதுக்கடுத்தது கர்ணா பண்ணோம் சார். இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் இல்லை, தமிழ் மக்கள் யாரெல்லாம் பாட்டு தமிழ் பாட்டு கேட்குறாங்களோ அவங்களுடைய மெலடி லிஸ்ட்டில் வந்து அவங்களோட ஃபேவரட் டாப் 10 எடுத்திங்கன்னா இந்த மலரே மௌனம் பாட்டு இல்லாமல் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச அந்த ஃபேவரட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எஸ்பிபி சார் எங்கெல்லாம் வந்து வெளியே வந்து இப்போ ஷோஸ்க்கு போகிறாங்களோ இல்லை எங்கெல்லாம் இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்களோ அவங்க குறிப்பிட்டு சொல்கிற ஒரு பேர் வந்து வித்யாசாகர் அப்படின்ற பேர் தான். அண்ட் குறிப்பாக இந்த மலரே மௌனமாக அவர் ஒரு இதில் கூட சொல்லியிருக்காங்க வந்துட்டு, எனக்கு ஒரு ஒரு படத்தில் ஒரு பாட்டெலாம் வேணாம், வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பாடல் உருவான விதம் எப்படி அமைஞ்சுது அந்த பாட்டு? எஸ்பிபி ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடியிருப்பாங்க. இல்லை அந்த பாடல் உருவான விதம்னா, அது முதல்ல நான் கம்போஸ் பண்ணது ஒரு தெலுங்கு படத்தை கம்போஸ் பண்ணியிருந்தேன், தெலுங்கு படத்துக்காக. அப்போ அந்த அந்த படம் பண்ணி பாட்டு பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து அவங்க சரியாக அந்த படம் அந்த தெலுங்கு படத்தில் சரியாக யூஸ் பண்ணலை அந்த பாட்டை. அவங்க பிக்சரைஸ் பண்ண விதானம் எதுவுமே எனக்கு பிடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டு நல்ல பாட்டு, அதை என்றைக்காவது யூஸ் பண்ணணும் தமிழ்லன்னு வச்சுருந்தேன். பட் இந்த படம் வரும்போது இப்போ ஜெயிந்துக்கு அப்புறம் என்னென்னா ஒரு புத்துணர்ச்சி. நம்ம வந்து நினச்சது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்வோம். இப்போ புதுமைன்றது வந்து எங்கேருந்து வரப்போகுது? புதுமை செய்கிறவங்கிட்ட இருந்தால் புதுமை வரும். கேட்குறவங்க இனிமே புதுமை தான் விரும்புகிறாங்க, பட் செய்கிறவங்க தான் புதுமையை செய்யணும் இல்லையா? அவங்க ஒன்றும் கேட்குறதில்ல, எங்களுக்கு இப்படி பண்ணால் தான் பாட்டு பிடிக்கும்னு யாரும் கேட்டதில்லை. இது வரைக்கும் உலகத்தில் சரித்திரமே கிடையாது இல்லையா? கேட்குறவங்க அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்போ செய்கிறவங்க தான் முனைந்து அதற்கென்று முயற்சி எடுத்து அந்த புதுமைகளை செய்யும்போது தான் அதில் புதுமையை பிடிக்குது. வர அண்ட் அவங்க வரவே இருக்கிறாங்க, மக்கள் எப்போவுமே எந்த புதுமையும் வரவே இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட் சாங்ஸ், வெஸ்டர்ன் சாங்ஸாக இருந்த டைமில் எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு ஸ்லோவாக ஒரு பாட்டு பண்ணணும், முயற்சி பண்ணி பார்ப்போம். அது சும்மா அஞ்சு பாட்டில் ஒரு பாட்டு தானே, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த அதாவது எனக்கு அந்த அந்த பாடலின் வெற்றியை விட அந்த முயற்சியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டாலும் நம்மளுக்கு அது ஒரு பெரும் வெற்றி. ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் அவர் ட்ரை பண்ணார் அப்படின்னு நினைக்கணுன்றது எண்ணத்தில் தான் அந்த பாட்டை வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன், ஜெயிந்துக்கே சொன்னேன் அந்த பாட்டு. இந்த இந்த டியூனு அவர் சொன்னார், இந்த படத்துக்கு வேணாம் நம்ம வேறு படத்துக்கு வச்சுக்கலாம்னு. அப்போ அடுத்த படம் வரும்போது அந்த அந்த சுச்சுவேஷன் வரும்போது அர்ஜுன் தான் சொன்னது, நீங்கள் முன்னாடி பாடினீங்க அந்த பாட்டு இங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்டுக்கு அந்த பாட்டை வச்சோம். அது பாடினதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப மனம் நெகிழ்ந்து பாலு சார் வந்துட்டு அதான் சொன்னார், இது வந்து ஒரு குறிஞ்சி மலர் மாதிரி ஒரு பாட்டு, என்றைக்கோ 12 வருஷத்துக்கு ஒரு மாதிரி அற்புதமான பாடல் அப்படின்னு அவரால் என்ன என்ன சொல்வது, ஒரு தீர்க்கதரிசியாக அதை வந்து பார்க்க முடிஞ்சது. அதனுடைய வெற்றியையும் அந்த பாடலை வந்து அவரால் யூகிக்க முடிஞ்சது. இதோட வெற்றியாக வெற்றி வந்து, ஆமாம் அது வந்து இது வந்து ரொம்ப நீண்ட நாள் இருக்க போகிற பாடல். நீங்கள் தயவு செஞ்சு பிக்சரைஸ் பண்ணும்போது ஒரு கொச்சை எடுத்துடாதீங்க இந்த பாட்டை, என்ன தான் சுச்சுவேஷன் இருந்தாலும். எந்த காலத்தில் பார்க்கும்போதும் கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக குளிராக இருக்கும். இந்த பாட்டு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எடுங்கன்னு சொல்லி ரொம்ப மன்றாடி கேட்டார். அது அது ஒரு பெரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. அண்ட் அவர் யோசித்த மாதிரி அந்த பாட்டு இப்போ வந்து எவ்வளோ 25 வருஷம் ஆகிடுச்சுல. இப்போ அதே படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹே ஜப்பான்னு சொல்லிட்டு மனோசர் அவர் அது முன்னாடியே வந்து முக்காப்பலில் பாடிப்பார். பட் இதில் வந்து இன்னும் அது நீங்களும் பாடிருப்பீங்களோ கொஞ்சம் கவுண்டமணி சார்? இல்லை, ஆமாம், இடையில வந்து சின்ன சின்ன அவர் கவுண்டமணியே பாட சொன்னோம். ஆமாம், அவரே பாடினார் கொஞ்சம். அப்படிங்களா? ஆமாம், எல்லாரும் பாடியிருக்காங்க. அர்ஜுன் வந்து அவரோட டயலாக் அவரே சொல்றது. எல்லாருமே அப்போ அவங்க அவர் சும்மா ரெக்கார்டிங் பார்க்க வந்திருக்காரு, நீங்களே சொல்லுங்க ரெண்டு வார்த்தைன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் இருந்த போர்ஷன்லாம் அவரை பேச வச்சு. நீங்க சொல்றது வந்து அப்ப அந்த டெலிஃபோன் அடிக்குது அந்த பாட்டு, அது என்ன சார் கம்போசிஷன்? அது அது வந்துட்டு பைத்தியம் பிடிக்குது, பைத்தியம் பிடிக்குது அவர் பாடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அது ரொம்ப புதுசா இருக்கும் சிச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரி மியூசிக்குமே. சரி, இப்போ காமெடி வந்தோடனே வருது சார். எனக்கு வந்து இப்போ அர்ஜுன் சார் கவர்னர் சார் தொடர்ந்து நிறைய படங்கள் அவங்க காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தாயின் மணி, கொடி, ஜெய்ஹிந்த், கர்ணா சொல்லிட்டே போகலாம். எனக்கு இப்போ ஜெய்ஹிந்தில் வந்து இப்போ அது அந்த காமெடி வந்து ஒரு எவர் லாஸ்டிங், இப்போ எப்படி அந்த படமா அந்த காமெடி அது மாதிரி
அதில் ஒரு மியூசிக் யூஸ் பண்ணிப்பீங்க, ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் யூஸ் பண்ணிப்பீங்க. கவர்மெண்ட் சார் எப்பெல்லாம் போய் தலையில் குதிக்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு பீட்டு, நாய் குலைக்கிற மாதிரி ஊ ஊன்னு மறு, எப்படி அதெல்லாம் பிடிக்கிறீங்க அந்த மாதிரி விஷயங்களை? அந்த நேரத்துக்கு தோன்றது அப்படிங்களா? இப்போ ஏன்னா முறைமாவன் படத்தில் கூட இப்போ அவங்க சட்டை கிழிஞ்சு நிற்பாங்க, குஷ்பு முதல்ல பார்ப்பாங்க, ஐயா 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 அப்படின்னு ஒரு மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா? அது பார்த்தோடனே ஒரு இப்போ சீன் மட்டும் இல்லாமல் அவங்களோட மியூசிக்கும் வந்து அதில் ஒரு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும். இல்லை நம்ம இப்போ பின்னணி இசை கோர்வுன்றது அதுதானே. இப்போ என்னென்னா அந்த ஹைலைட் பண்ணணும் அந்த சீனை, அது அந்த நேரத்துக்கு அப்படி தோணுது, அப்படி அங்கே தோணுது தான் அப்படி வந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ண முடியாது சார். இப்போ விஜய் சாரோடைய கெரியர் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து அவருடைய எல்லா காலகட்டத்திலுமே நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ணிங்க, அவரோட ஆரம்பத்தில் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உங்களோட அவரோட பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது தெரிஞ்சு இப்போ தேவாசர் கிட்டத்தில் ஒரு 14 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க விஜய் சார். அவருக்கு அடுத்தபடி அதிக படங்கள் வந்து நீங்கள் தான் வந்து விஜய் சார் பண்ணி 8 படங்கள் கிட்ட பண்ணியிருக்கீங்க அவருக்கு, எல்லாமே ஹிட் நம்பர்ஸ். அதே மாதிரி வந்து எல்லா காலகட்டம் அவர் ரொமான்டிக் ஹீரோ இருந்த டைம், அப்புறம் அவர் ஆக்ஷனுக்கு மாறினதுக்கப்புறம் பிக், எல்லா டைம்லையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்காம இருக்க முடியாது, நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ லாஸ்ட் இயர் திடீர்னு வந்து கரண் அண்ணா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க ஷ்ரூ அப்படின்றது, அந்த ஷ்ரூவும் நீங்கள் அது எப்படி சார் தோணுச்சு? அதுவும் அந்த ஸ்பாட் தோன்றதா? அதை பற்றி சொல்லுங்க. இல்லை இல்லை, அது சும்மா ஒரு வில்லனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சவுண்டு தானே. அது இல்லை, அது அது ஒரிஜினலாக என்னென்னு தெரியல. நான் வந்து அந்த பாதி தான் நானும் கேட்டேன் நான் ஷ்ரூ ஷூனு, பட் அது என்ன சொல்ல வந்தோன்றது எனக்கு தெரியல, படமாக பார்த்தா தான் தெரியும் அது. அதுக்கு வயரில் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு திடீர் அந்த அந்த பொசிஷன்? அவர் தான் கூப்பிட்டா சொன்னார் கரண். ஆமாம் சார், திடீர்னு வைரல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த என்ன என்ன சொல்லுது, இந்த ஊடகங்கள் இதெல்லாம் வந்து நிறைய வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட் வந்ததுன்னா அதை வந்து பெருசாக்கல. அவ்வளோதான் சார். இப்போ அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையிலே வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த அதாவது வட இந்தியாவில் இருக்கிற சிங்கர்ஸ், அதாவது நிறைய பேர் நீங்கள் தமிழுக்கு கொண்டு வந்தீங்க. இப்போ அதில் வந்து சாதனா சர்க்கம் மாவங்களாகட்டும், கேகே கொண்டு வந்தது நீங்கள் தான், மதுஸ்ரீ கொண்டு வந்தது, சுனிதி சௌஹான், எல்லாரையுமே வந்து நீங்கள் தான் வந்து தமிழுக்கு கூட்டு வந்தது. அந்த வாய்ஸ் எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினது. உதித் நாராயணன் சார் பாடியிருந்தாலும், காதலன் படத்துலலாம் பாடியிருந்தாலும், உங்கள் படத்தில் தான் அதிகமான இருக்கு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சொல்லவே வேண்டாம். அது எப்படி சார் இந்த வாய்ஸஸை தமிழுக்கு கொண்டு வரணுன்றது எப்படி? அது இல்லை இல்லை, அது ஒரு ஒரு புதுமைக்காக தானே. இப்போ அந்த அந்த நீங்கள் சொல்கிற அந்த 93-94 பார்த்தீங்கன்னா புது வாய்ஸுகள் மக்கள் வந்து அதிகமாக விரும்புகிறாங்கன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஐ மீன் ஒரு காலகட்டம், அது கட்டாயம் ஒன்றும் இல்லை, புதுமையாக இருக்கிறத அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னும்போது. அப்போ இது இவங்கெல்லாம் இப்போ சாதாரண சாதனம் ரொம்ப நல்லா இசை படித்தவங்க, நல்லா இசை பாடுறவங்க, ஒரே ஒன்று தான் இவங்களுக்கெல்லாம் மொழி தான் வந்து தட்டுப்பாடு. ரெக்கார்டிங் எப்படி இருக்கும் அவங்களோடலாம் வச்சு பண்ணும்போது? நல்லா ஜாலியாக இருக்குது. அது சாதாரணம். ஓகே, உதித் நாராயணன் சார் உதித் நாராயணன் இன்னும் சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த மொழியே தெரியாதா இருக்கு சார். எங்கள் எல்லாரையும் மறக்க முடியாது அவருடைய வாய்ஸ். நான் எப்படி சொல்கிறேன்னா, எப்பவுமே இந்த ஓப்பன் பண்ண சோடா ஒரு ஃபிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும் அவர் குரல். நீங்கள் சோகப்பாட்டு அவர்கிட்ட கொடுத்தா கூட சந்தோஷமாக பாடுற மாதிரியே இருப்பார் அவர். ஸோ அவர்கிட்ட அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அண்ட் அவருக்கு கொடுத்த பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வேடிக்கையான காதல் பாடல்கள் தான் கொடுத்துருக்கேன். அந்த சீரியஸான பாடல்கள் நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ எங்கே வந்து மொழிக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, அப்போ அவர் பண்ணால் கூட வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அந்த ஒரு சின்ன கொச்சையாக இருக்கும்போது தான் அதனுடைய ஒரு அழகு இருக்குது அந்த மொழியில். அதை சீரியஸாக எடுக்க வேண்டிய நெசசிட்டி கிடையாதுன்னு, ஏன்னா நான் வந்து மொழிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து அவ்வளோ கவிதையை ரசிக்கிறேன், அத்தனை கவிஞர்களை நான் வந்து ஊக்குவிச்சிருக்கேன், அத்தனை பேரும் நம்ம பண்ணி. அப்போ வந்து அவ்வளோ மொழிக்கு முக்கியத்துவத்தை வந்து இவங்களெல்லாம் பாட வச்சுருக்கீங்களேன்ற ஒரு கேள்விக்கு அதுதான் நான் சொல்கிறேன். இவங்கள பாட வச்சதுக்கு காரணம் அந்த புதுமைக்காக ஒன்று நம்ம பாட வச்சோம். பட் அட் தி சேம் டைம் எங்கேயும் வந்து நம்ம வந்து லிரிக்கை காம்ப்ரமைஸ் பண்ணியும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர்ற பாடல்களில் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, எல்லாமே லிரிக் கரெக்டாக இருக்குது, அதுவும் தமிழ் ஆளுங்க தான் பாடுறாங்க. ஆமாம். ஸோ நம்ம அந்த மாதிரி அந்த கேள்விக்கே இடம் இல்லை. இல்லை, நான் வந்து எங்களுக்கு அறிமுகம் செய்து நன்றி தான் சொல்கிறோம். இல்லை இல்லை, அதுக்கு நான் சொல்கிறது அந்த குற்றச்சாட்டு நம்ம எடுத்துக்க முடியாதுன்ற. நான் அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த காரணம் என்னென்னா, ஒரு புதுமையாக இருக்குது. இது நம்ம ரெகுலராக கேட்ட குரல்கள் அல்ல, இனிமையாக இருக்கக்கூடிய குரல். கேட்டு உங்கள் கேட்ட உடனே கேட்ட மாதிரிலேயே உங்களுக்குள்ள ஒரு கிளிகிழப்பு, ஒரு சந்தோஷம் வருது, அவ்வளோதான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவும் சொல்லணும் சார், நிறைய ஹிட் சாங்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஸ்கூலில் ரன் படம் அப்போ தான் வந்தது, காதல் அதில் எல்லா அதுவும் ஆல்பம் ஹிட், எல்லா பாட்டும் ஹிட். அதில் காதல் பிசாசை இவர் பாடினது வந்துட்டு அது பரவாயில்லை வந்து பரவாயில்லை அப்படின்னு, அவங்களுக்கு ஹிந்தியில் பர்வா நெய் அப்படிங்கிறது தான் பர்வா அப்படின்னா, அந்த இரு வந்து இரு தான் பரவான்னு, நம்ம வந்து அந்த பரான்னு இருக்கு. அவர் அதை பார்த்த உடனே அப்படி பாடிட்டார், சரி நல்லா தான் இருக்கு பரவாயில்லையே நம்மளும் விட்டார். கடைசியில் அது ஒரு பெரிய சர்ச்சை கடமாயிடுச்சு அது. அப்போ அந்த கட்டத்தில் அது எப்படி அந்த மாதிரி பாடுறாங்க சும்மாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு ரசிச்சுட்டு போனது. நோ சீரியஸ்
அதில் இருக்கக்கூடிய நல்லது எடுத்துக்க வேண்டியது தானே, அவ்வளோதானே. கேட்கும்போது நல்லா இருந்தது ஒரு குரல். அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சொன்னால சார், இப்போ வந்து அதே மாதிரி ரஜீஷ் சார் வந்து நீங்கள் அந்த உயிரோடு உயிராக படம் பண்ணிடுங்க, அதுலேயும் அதே மாதிரி எல்லாமே ஆல்பம் விட்டு அதில். இப்போ நான் சொன்னது கே கே அவரோட வாய்ஸ் புதுசாக நம்ம தமிழ் சினிமா அப்போ தான் வந்துச்சு. ஸ்ரீனிவாஸ் வந்து நீங்கள் இப்போ அவர் பல்லவி பாட வச்சிருப்பீங்க, சரணம் வந்து இவர் பாட வச்சிருப்பீங்க, அந்த மாதிரி ஐடியா எப்படி வருது? அதுவும் கொஞ்சம் கான்ட்ராஸ்டான வாய்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோ மென்மையாக இருக்கும் வந்து ஸ்ரீனிவாஸ் சார் கேட்குறது, சரணம்ல வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வாய்ஸு, அந்த மாதிரி ஐடியாலாம் எப்படி வருது? இப்போ வேறு ஒன்றும் காரணம் இல்லை, ஏன்னா கேகேன்ற ஆள் வந்து ஆக்சுவலாக ஒரு மலையாளி, தமிழ் நல்லா தெரியும். அந்த ஆள் அங்கே போய் பாம்பேயில் செட்டிலேட்டர் கரெக்டு தான், தமிழ் தெரியாதுன்னு கிடையாது, தமிழ் கரெக்டாக தான் பாடுறாரு. ஆனால் பாடும்போது ரொம்ப வருஷம் அங்கே இருந்ததுனால அந்த வடநாட்டு, இப்போ இவங்கள மாதிரி தான், இவங்க டோட்டலாக வந்து வடநாட்டு மக்கள் தமிழ் தெரியாதுன்னு, அந்த ஆள் தமிழ் தெரியும், அங்கே போய் செட்டில் கொஞ்சம் வார்த்தைகள், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த மாதிரி ரெண்டு வாய்ஸையும் வச்சோம். இவங்க இவர் குரலில் அந்த அந்த லைன் கேட்கும்போது நல்லா இருந்ததுன்றது காரணமும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆமாம், இது ஒன்றும் ஸ்பெசிஃபிக் காரணம் ஒன்றும் கிடையாது. இப்போ சில வார்த்தைகள் இருக்குது, சில பேருக்கு வந்து சில பேருக்கு வாயில் அந்த அழகரமே வராது, நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னு போது வேறு யாராவது கூப்பிட்டு அந்த ஒரு வார்த்தையை பாட வச்சு. இப்போ வந்து நீங்கள் அந்த நைன்டிஸில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எப்படி உங்களுக்கு கொண்டாடுறோமோ, மலையாள இண்டஸ்ட்ரி போனீங்கன்னா வந்து வித்யாசாகர் எங்கால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பாட்டு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் பண்ணிகிட்டு இருக்கீங்க மலையாளத்தில். நாங்கள் ஒரு ரொம்ப வருஷம், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு பாட்டு ஃப்ரெண்டு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. பார்க்கும்போது வந்து கேட்ட உடனே ஃபஸ்ட்டு டைமே நமக்கு ஒரு ரொம்ப கேட்டோம் மென்மையாக இருந்து நமக்கு பிடிச்சிருச்சு, நம்மளை தாட் கொண்டுருச்சு. எத்தனையோ ஜென்மமாயின் ஒரு பாட்டு, ஏன்னா யார் சும சூப்பராக பாட்டுன்னு போது யார் கம்போசர்னு பார்த்தா வந்து வித்யாசாகர் அப்படின்னு போட்டுருந்து சம்மரின் பெத்லேயும் படம். அந்த ஆல்பம் வந்து அது ஒரு ஒரு சார்ட் பஸ்டர் மலையாளத்தில் பொறுத்த வரைக்கும், சம்மரின் பெத்லேயும் வந்துட்டு அதில் இருக்க ஒரு பாட்டு கூட நீங்கள் தமிழில் வேதமில் யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மலைக்காற்று வந்து. ஆமாம், எப்படி சார் மலையாள இண்டஸ்ட்ரி உங்களுக்கு, அவங்க அதான் அவங்க அவங்க வீட்டு பிள்ளையாக தான் எடுத்துப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்கள எப்படி இருந்துச்சு திடீர் மலையாளம் போனாலும்? இல்லை, இப்போ பொதுவாக வந்து எந்த ஒரு இசையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மொழியில் தான் எல்லாருமே வந்து பெரும் பேர் வாங்கிறது, இல்லைன்னா வந்து ரொம்ப நாள் வந்து சஸ்டெயின் ஆகிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ அவங்களுடைய அந்த திறமையும் அதையும் அனுசரித்து மற்ற லாங்குவேஜில் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க ஃபாலோ பண்ணுறது. பட் அவங்க கேட்டால் கூட இவருடைய இவர் எந்த மொழியில் பண்ணுறாரோ அந்த பாடல்களை தான் கேட்பாங்க. இப்போ தமிழில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், தெலுங்கால் இருந்தால் கூட வந்து தமிழ் பாடலாக தான் அவரை கேட்டு ரசிப்பாங்களே தவிர அவங்க மொழி பாடலை. இப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி கடவுள் அந்த மாதிரி ஒரு அருள் பண்ணியிருக்கேன், நம்ம எல்லா மொழியிலையும் வந்து பண்ண முடியும் அதில். ஆமாம், அப்போ மலையாளத்தில் பண்ணும்போது கூட என்னுடைய முதல் மலையாள படத்தில் எனக்கு வந்து பெரிய மாபெரும் வெற்றி படம் அது. அவார்டு வந்துச்சு இல்லை சார், அது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு தான் கொடுத்தது. ஸோ முதல் படத்தையும் அவங்க வந்து ரொம்ப அவங்க ரெண்டு கையும் நீட்டி நம்மளை வரவேற்று ரொம்ப மனசோடு வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அங்கே வந்து நிறைய மெலடி அவங்க ரொம்ப பிரியப்பட்டு கேட்டுருக்காங்க. ஸோ எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம ஏற்கனவே நமக்கு மெலடி கை வந்த கலை அப்படியே, அதனால் வந்து அங்கே நிறைய படங்கள் நிறைய பாடல்கள் அங்கே பண்ண படங்களும் கம்மி. ஆனால் என்ன, ஒரு படத்தில் அஞ்சு பாட்டுனா அஞ்சு பாட்டுமே ஹிட்டு, இப்போ ஆறுனா ஆறு ஹிட்டு, பத்து பாட்டுனா பத்து பாட்டும் ஹிட்டு, இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலாக அத்தனை பண்ணலை, அங்கே மிஞ்சி போன ஒரு 50 படம் தான் பண்ணியிருப்போம், பட் 50-48 ஹிட்டு அந்த மாதிரி, அதனுடைய அந்த ரேஷியோ ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து இந்த பாடல்களுடைய வெற்றியும் அதிகமாக இருந்தது. ராஜா சாருக்கு அப்புறமா வந்துட்டு இப்போ இந்த டேரக்டர்ஸ் எல்லாருக்கூடியும் வேறு செஞ்ச ஒரே விஷயம் போல நீங்கள் ஒருத்தர் தான். அண்ட் அதாவது எங்களுக்கு வந்து இப்போ இப்போ சாகர சங்கமும் இல்லை சிப்பிக்குள் முத்தா தான் வந்து இதெல்லாம் அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் நமக்கு தெரியும் ராஜா சார் மியூசிக்கில். இந்த படம் படமும் அது தேசிய விருது எப்படி சார் இருந்துச்சு அந்த படம் சார் அபிஷேகம்? ஒரு கர்நாடிக் சிங்காகி, அதை அதை பற்றி ஃபுல்லாக கிளாசிக்கல் தான். ஆமாம், ரொம்ப கிளாசிக்கல், அது ரொம்ப கிளாசிக்கல் படம். அந்த படத்துக்கு வந்து விருது கொடுத்தாங்க, இசைக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்தாங்க. அவருக்கு ரொம்ப டெப்த் ஆஃப் நாலேஜ் மியூசிக் ஜாஸ்தி, கே விஸ்வநாத். அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறது, கவிதை மொழி மொழி மேலே ஆதிக்கம் நல்லா இருக்குது, இசையும் வந்து நிறைய இந்த கிளாசிக்கல் மியூசிக் நிறைய தெரியும் இருக்குது, ரொம்ப ஆடம்பரமே இருக்காது. காமாக என்ன வேணுமோ அதை கேட்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா, இப்படி வச்சுக்கோமா, இப்படி பாடு காட்டுங்க பாடினா அவர் அவ்வளோ அவருக்கு பிடிச்சிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷம், ஒரு குழந்தை மாதிரி சந்தோஷப்படாரு. ரொம்ப அழகு அந்த விருது வந்து நீங்கள் அப்துல் கலாம் ஐயா கையில் வாங்கினீங்க, அவர் பிரசிடண்டாக இருந்தார். ஆமாம் இல்லையா? ஆமாம், அது தனி சிறப்பு, அது ஒரு சிறப்பு. அங்கேயும் போய் அவரை போய் நேரில் பார்த்து சந்திச்சு, அப்போ எங்களுடைய தந்தையும் கூட்டின்னு போயிருந்தேன், எங்கள் அப்பாவையும் கூட்டின்னு போயிருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப பெருமையாக இருந்தது அவரை போய் பார்த்து. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் வந்து நீங்கள் விஜய் சார் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாலே, அதுக்கப்புறமா அவருக்கு இப்போ இப்போ நிலாவை படம் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே அகைன் மெலடிஸ் நிறைய இருந்தது. பட் அவர் வந்து இப்போ இந்த ரொமான்டிக் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு திருமலை ஒரு படம் பண்ணுறாங்க, அப்போ தான் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறாங்க. அதுக்கடுத்து திருமலை வித்யாசாகர் சார் தான் மியூசிக் பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது கில்லி. இப்போ வரைக்கும் இப்போ ரஜினி சாருக்கு பாஷா எப்படி ரஜினி ரசிகர் ரசிகர்கள்லாம், ஆனால் விஜய் சாருக்கு ஃபேன்ஸுக்குனா கில்லி தான் அப்படின்றது.
அதோடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதோடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது காரணக்கர்த்தா வித்யாசாகர் சார் இருக்கீங்க. எனக்கு கில்லி அண்ட் திருமலை பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசை. அந்த படங்கள் எப்படி சார்? ரமணா சாருக்கும் தொடர்ந்து நீங்கள் தான் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா? திருமலை ஆதி எல்லாம் படம் சொல்லான் எல்லாமே. இன்னைக்கு ரமணா வந்து திரைக்கு பின் இருக்கார், ஆனால் ரொம்ப முன்னணி ஒரு டைரக்டராக இருக்க வேண்டிய ஒரு கெப்பாசிட்டி, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் வந்து ரமணா. ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் இருக்கட்டும், டைலாக் இருக்கட்டும், இல்லை அந்த எல்லாம் இருந்தது. அப்படி முதல் படம் பண்ணுறது, அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள், வெற்றி பட இயக்குநர்கள் முதல் படம் பண்ணுறது ஒரு சந்தோஷம். அவங்களுடைய ஒரு அந்த ஆர்வம் அதிகமாக, அந்த எனர்ஜி கூட ஜாயின் ஆகுது. அண்டு நம்மளும் அப்போ தான் வந்து வெற்றியின் முதல் படிகளை தாண்டி தாண்டி போகும்போது அந்த வெற்றியோடு சேர்ந்து இந்த எனர்ஜி, லாட் ஆஃப் குட் எனர்ஜி, நல்ல பாடல்கள் வந்து அந்த படத்தில். திருமலை, திருமலைக்கு அப்புறம் கில்லி பண்ணும்போது, கில்லி வந்து இந்த ஒக்கடு தானே, அதனுடைய ரீமேக் தான் அந்த படம். அந்த ரீமேக் அது தெலுங்கில் பெரும் ஹிட் ஆகிடுச்சின்னு தெரியும். ஸோ அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் தான் பண்ண போகிறோம் அப்படின் போது, நான் வந்து சார் அதில் ரெண்டு பாட்டு இதை வச்சுக்கலாம் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஹிட்டாக இருக்குன்னு. நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் சார், நம்ம வேறு பாட்டு பண்ணிக்கோ, அது தெலுங்கு பாட்டு, நம்ம தமிழ் பண்ணலாம். இல்லை சார், ஆனால் அது ரொம்ப பெரிய ஹிட் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுறது தெலுங்கை விட ரொம்ப பெரிய ஹிட்டாக போகுது அப்படின்னு சொல்லி, அவருக்கு பாவம் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாமல் பாவம் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அந்த பாட்டை வந்து. நான் சொன்னேன் நான் அந்த அப்படி போடு பாட்டு கம்போஸ் பண்ணி அது ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிட்டோம் அந்த பாட்டை. முடித்த உடனே அவருக்கு தான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இனி வாழ்க்கையில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு குத்துப்பாட்டுன்றது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மளே அதுக்கப்புறம் பண்ண முடியாது, உங்களுக்கு கடவுள் அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பாட்டு வந்து என்ன பாம்பேலேருந்து கூட எழுதுனாங்க, அது தி பிக்கெஸ்ட் என்ன தி என்டர்டெய்னிங் இந்த சாங், டான்ஸ் சாங் ஃபார் திஸ் ஹோல், இது வந்து நம்பர் ஒன்னில் நிற்கிறது ஒரே பாட்டு. ஏன்னா அங்கேயே வந்து அதை எடுத்து அவங்களுக்கே நியூ இயருக்கு அந்த பாட்டு தான் போடுறாங்க. நான் பர்சனலாக கேட்டிருக்கேன் நியூ இயர்ல அந்த 12 o'clock பிரேக் வந்து அப்படி போட்டு போடுறாங்க, அங்கே போடுறாங்கன்னா தெரிஞ்சு வீட்லேயும் போட்டுருக்காங்க எல்லோரும். அதாவது தெலுங்கு தமிழ் யூனிவர்ஸெல்லாம் அந்த பாட்டை போய் சேர்ந்துருக்குது, அதில் எனக்கு சந்தோஷம். நம்ம ஒரு தமிழ் படம்னு அவர் பாவம் அவர் ஐயப்பாட்டு உண்மையில் அந்த பாட்டு நல்லா வரலன்னா ரொம்ப நம்மளை ஏதாவது சொல்லியிருப்பார். இப்போ அந்த பாட்டுக்கு கேட்டதுக்கு அப்புறம் விஜய் சாரோ இல்லை என்ன என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி ஏதாவது சொன்னாங்களா அந்த பாட்டு கேட்டுட்டு? ஏன்னா கம்போசிங் அது ரொம்ப பீட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஆட வர செய்யணும், அவங்க கலக்கியிருப்பாங்க அதே மாதிரி ஸ்கான் ஸ்க்ரீன். இஸ் எ பியூட்டிஃபுல் டான்சர், ஸோ அதுக்கு தானே அந்த பாட்டு பண்ணுறது, மற்றவங்களுக்கு அதை யோசிக்க மாட்டோம் இல்லை அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறேன். பட் இல்லை பாட்டு முடிஞ்ச ஒன்றும் இல்லை, ஏன்னா பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் தெரியுது படமாகவே வந்து ஒரு பெரியும் மாபெரும் வெற்றி படமாக தெரியுது. அந்த ஃபோர்ஸு, அந்த எனர்ஜி நல்லா இருக்கு. அந்த தீம் சாங் பற்றி சொல்லுங்க சார், எந்த பாட்டு? அது கபடி கபடி அது வந்து இந்த மாதிரி பண்ணணும், ஒன்று ஸ்லோவாக வைக்கலான்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தரணி தான் இயக்குனர் தரணி தான் வந்து அதுக்கு ஏதோ சொன்னார். நான் யாரையோ கேட்டேன், அவங்க இதுக்கு கூட பாட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பாட்டுனா இந்த மாதிரி வார்த்தை ஏதோ சொல்லுவாங்க, இந்த ஆஞ்சு பூச்சி என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு. அது யாருன்னு அதை பற்றி யோசித்து அந்த ஆள் யாரையோ கூப்பிட்டு அது என்னென்னு கேட்டு அதெல்லாம் வச்சு அந்த தீம் மியூசிக் பண்ணும். அப்படி வச்சு பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அது படத்தோட நல்லா இருந்தது, அந்த ஸ்லோவாக கபடி கபடி கபடி. ஆனால் இன்றைக்கும் இப்போ வந்து வேணால் தனியாக ஒருத்தன் காரில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ரேஸாக போனால் முதல் பாட அர்ஜுனன் வில்லு பாட்டு தான். ஏன்னா அது வந்து கேட்டாலும் தனியாக போகும்போது சொல்கிறேன், உங்கள் காரத்து ஓட்டுறேன்னா ஒரு ஃபயர் வந்துடும் அதில். அண்ட் நான் முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்க ஆல்ரெடி வந்து இப்போ அதில் யூஸ் பண்ண சிங்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ சுக்விந்தர் சிங் பாட வச்சிருப்பீங்க, கே கே பாட வச்சிருப்பீங்க, உதித் நாராயணன் சார் பாட வச்சிருப்பீங்க, சுனிதி சௌஹான் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட திப்பு சார் தவிர மற்ற எல்லாருமே வந்து அங்கே அவங்க வடநிலையில் பாடிருப்பாங்க. அதுக்கு எதாவது காரணம் இருந்துச்சு? அது ஒன்றும் இல்லை, சும்மா உங்களுக்கு அந்த டைமில் தோணுச்சு தோணுச்சு இவங்களை இது பாடினா நல்லாயிருக்கும்னு, அவ்வளோதான். அப்படி வந்து ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி சார் இப்போ தரணி உங்கள் ஃப்ரெண்ட் அவர் தரணி சார் வந்து எதிரும் புதிரும் பண்ணலாம் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பர் ஹிட் படங்கள், அதாவது கில்லிக்கு முன்னாடி தில் தூள், தில் தூள் அதுதான் மேஜர் படம். அதுதான் வந்து நீங்கள் கில்லி பற்றி பேசிட்டீங்க, அதுக்காக தான் நம்ம அந்த அதுக்கு போயிட்டேன். தரணி சார் பற்றி பேசும்போது எனக்கு அந்த ரெண்டு படங்கள் விக்ரம் சார் நீங்கள் தரணி சார் காம்பினேஷன். அப்போ விக்ரம் வந்து அந்த முதல் படம் பண்ணிட்டு, ஆமாம் அவர் வந்து ஒரு நடிகர்மா, ஒரு வித்தியாசமான நடிகர் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு வந்து அவரை மூஞ்சி மாற்றி வச்சு அவரை வந்து ஒரு ஆக்ஷன் கூட பண்ணிவிடுவார், நாட் ஓன்லி குட் ஆக்டிங் ஆக்ஷன் ஹீரோ கூட அவரை காட்டலான்னு சொல்லிட்டு இந்த தில் வந்தது இல்லையா, தில் தில் தூள் ரெண்டுமே
இல்லை சார், மாணிக்க நயம் சார் எல்லாம் வந்து அதில் வந்து எல்லாம் இல்லை நிறைய அதில் நம்ம ஆளுங்க இப்போ பறவை மூலியமா இருந்ததுல அந்த அப்துல்ல பாடிப்பாங்க. அப்துல்ல பாடி ஒரு ஃபைட்டு வந்து ஒரு சாங்கோட நாங்கள் எங்களோட டைம்ல நாங்கள் அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ சிங்கிள் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. அது எப்பயும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கான்செப்ட் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன் ஃபைட்டில் வந்து சாங்கை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னேன். ஃபைட்டில் சாங்கா? ஆமாம், ஃபைட் நடக்கட்டையா பாட்டு வச்சுக்கலாம் சும்மா அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணோம். இந்த சிங்கம் போல் நடந்து வரான் அந்த பறவை யார் பாடுறதுன்னா பறவை மூலியமா எங்கேருந்தோ. அப்போ வந்து என்னென்னா ஊர் ஊருக்கு ஆளுங்களை அனுப்புறது தான். இங்கேருந்து நம்ம தெரிஞ்சவங்களை கேட்டு உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க நல்ல இந்த ஃபோக்கு பாடுறாங்க யாரையாவது எல்லாம் புதுமை தானே கூப்பிட்டு இந்த பறவை மூலியமாக பாடுறாங்க. அந்த அம்மா பாட வச்சு அந்த அம்மா பாட்டோன்னு இப்படி அந்த அம்மாவை நடிக்க வச்சிடலாம். ஆமாம், அதை ஏதோ ஒன்று காணும். இவங்களும் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம இந்த படம் சந்திரமுகி, இதில் வந்து அந்த அந்த அம்மா இன்னொரம்மா பாடினாங்கல்ல அந்த கல்யாண பாட்டு பாடினாங்க, சின்ன பொண்ணு அண்ணனோட பாட்டு, அந்த அம்மா பாட வந்தாங்க. டைரக்டர் அவங்கள பார்த்து இவங்களே நடிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க சரியாக நடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி பாட வந்து நடிக்க வந்தவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. அது வந்து ரொம்ப நல்லா வந்தது அந்த அந்த பாடலை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஒத்துக்கலையா ஃபைட்டில் வந்து பாட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு ஏதோ ஒன்று பல ஆட்சேபனை சொல்லி அந்த பாட்டை வந்து எடுத்துட்டாங்க படத்துலேருந்து, இல்லை படத்தில். அப்போ வந்து இந்த ஸ்டீரியோ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு அங்கேருந்து அந்த வேலை ஃபோன் பண்ணார், இது இந்த பாட்டு வேணான்றாங்க படத்தில் இல்லைன்ட்டு. நைட்டு ஒரு 2 மணிக்கே நான் அப்போ போனேன் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு, தரணி இருந்தப்பில் என்ன ஆச்சு இந்த பாட்டுங்க, இல்லை நான் இந்த பாட்டு படத்தில் இல்லை, இப்போ அந்த பாட்டு இல்லைன்னா படமே இல்லை, முதல்ல பாட்டு போனேன் அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம், அவரை கேட்டு இவரை கேட்டு இல்லை அவங்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. இதை பாட்டை போட்டுட்டு தியேட்டரில் போய் பார். அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் என்ன வந்து படத்தை ரசிக்க மாட்டானுங்க, இந்த பாட்டுக்கு அவங்கவும் டான்ஸ் ஆடிருப்பாங்க எல்லாருமே. நம்ம அதை தான் செய்ய போகிறோம், படத்தை ரசிக்கக்கூடாது. ஏன்னா பக்கத்தில் பட அடிதானுங்களே கிளைமேக்ஸு ஃபைட் நடக்குது, ஃபைட்டை விட்டுட்டு ரசிக்கணும்னா அந்த இடத்த ரசிக்கணும்னா இது தான் வரணும். அப்புறம் அதை மாற்றி போட்டு மறுநாள் ஒரே நாள் தான், அது 2 நாளில் ஷூட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்தா அதன் இம்பேக்ட் நம்ம நினச்சது இருக்குது. இல்லை நம்ம ஒன்று நினைக்கிறோம் அதுக்கு கரெக்டாக ஆடியன்ஸ் வந்து ரியாக்ஷன் இருக்கு. அதாவது எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் இப்போ ஒரு 4 சோத்துக்குள்ளே இருக்கும் என்னுடைய கற்பனை தான் அந்த பாட்டு. அந்த கற்பனையும் உங்களுடைய எண்ணமும் ஒன்றா ஒரு புள்ளியில் சேருதுன்னு போது அது வெற்றி. சார், இப்போ சுந்தர் சி சாரோட நீங்கள் மறைமாமனில் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு காம்பினேஷன் வருது, நீங்கள் கமல் சார் சுந்தர் சி சார் சேர்ந்து வந்து அன்பே சிவன் ஒரு படம் பண்ணுறீங்க. நான் சொல்கிற பாடல்கள் எல்லாமே காலத்தால், அதாவது காலத்தை கடந்து ஒரு 15 வருஷம் இப்பயும் எல்லாருமே பிடிச்ச ஒரு விஷயமா அந்த பாட்டு எல்லாமே ஆகட்டும். கம்போசிங், ஐ மீன் கம்போசிங் வந்து கமல் சாரோட எப்படி இருக்கும்? நீங்கள் கமல் சார் சுந்தர் சி உட்காடுறீங்கன்னா எப்படி இருக்கும் கம்போசிங், அது எப்படி சார் இருக்கும்?